Hi friends, after long time our video, so segregation பத்தி பார்க்க போறோம். So இது எதில நடக்குன்னு பாத்தீங்கன்னா கான்கிரீட்ல. So கான்கிரீட்ல segregation என்ன ஒரு பெரிய இஷ்யூ அப்படினு பாத்தீங்கன்னா, so segregationன்றது ஒண்ணு இல்ல, நமக்கு கான்கிரீட்ன்றது ஒரு பல மெட்டீரியல் சேர்ந்து ஒரு மெட்டீரியலா வரது தான் வந்து கான்கிரீட். ஓகேங்களா? So இந்த பல மெட்டீரியல் கம்பைன்ட் ஆகி கரெக்டான மிக்ஸ் ஆகி ஒண்ணுக்கொண்ணு ஃபில் ஆகி வர்றது தான் வந்து கான்கிரீட். ஸோ கான்கிரீட்ல பேசிக் கான்செப்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும், கோசகிரிகேட் இருக்கும். ஸோ கோசகிரிகேட்டோட அதோட சின்ன ஒரு கோசகிரிகேட் இருக்கும். ஸோ அந்த கேப் எல்லாத்தையும் அடைக்கிறது ஃபைன் அக்ரிகேட்டோட வேலை. ஸோ அந்த கேப்பு ப்ளஸ் அந்த எல்லா மெட்டீரியலையும் பவுண்ட் பண்ணுறது, ஃபைன் அக்ரிகேட் அண்ட் கோசகிரிகேட் இது எல்லாத்தையுமே பவுண்ட் பண்ணுற வேலை தான் வந்து சிமெண்ட் அண்ட் வாட்டர் பேஸ்டோடைய வேலை. இதில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிக்சிங் ப்ரோ இந்த மிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும், அதுக்கான ஸ்பேஸ் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ இப்படி இல்லாமல் என்ன ஆகிடும்னா, ஜல்லி மட்டும் தனியாக பிரியுது, அப்புறம் எம்சாண்ட் அந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ் மட்டும் தனியாக பிரியுது. இதெல்லாம் தான் வந்து மெயினாக வந்து செக்ரிகேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஆஸ் பர் ஐஎஸ் 456 2000 வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட் ஆஃப் போரிங், அதாவது நீங்கள் ஒரு கான்கிரீட் வந்து கொட்டுறீங்க, பிளேஸ் பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணுறவங்க பட்சத்தில் 1.5 மீட்டர் ஹைட்டில் குள்ளே தான் வந்து நீங்கள் வந்து அதை கொட்டணும். அதுக்கு மேலே உங்கள் ஹைட்டு எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக செக்ரிகேஷன்றது நடக்கும். ஸோ இந்த செக்ரிகேஷன் எப்படி நடக்கும்ன்றத ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு தக்கையான மெட்டீரியல், ஒரு நார்மல் தக்கையான மெட்டீரியல் அண்ட் வந்து ஒரு நல்லா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் வெயிட்டான மெட்டீரியல் எடுத்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்லேருந்து போடும்போது காற்று அடிக்கும்போது என்ன ஆகும், தக்கையான மெட்டீரியல் கொஞ்சம் தள்ளி போய் விழும். ஸோ அதோட கொஞ்சம் மீடியமான பொருள் இன்னும் கொஞ்சம் தள்ளி விழும் அண்ட் வெயிட்டான பொருள் உடனே கீழே விழுந்துடும். ஸோ இதே மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் ஒரு வெயிட்டான பார்ட்டிகல் ஒரு மிக்சர் இருக்குது. ஸோ அந்த மிக்சர் நீங்கள் போடும்போது அதில் வெயிட்டான பார்ட்டிகல் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கீழே போக ட்ரை பண்ணும் கிராவிட்டியால். ஸோ அதை விட கொஞ்சம் லைட்டரான பார்ட்டிகள் கொஞ்சம் லெஸ்ஸான ஸ்பீடில் ட்ராவல் ஆகி நெக்ஸ்ட்டு கீழே வரும். ஸோ கான்கிரீட் நீங்கள் வந்து ஒரு பானில் அள்ளி கொட்டும்போது, ஸோ ஒரு குறிப்பிட்ட ஹைட், அதாவது அந்த 1.5 மீட்டர் ஹைட்டு நீங்கள் தாண்டி போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜல்லி தான் ஃபஸ்ட்டு போய் விழும். ஓகேங்களா? அடுத்து ஸ்லரி போய் விழும். ஆர்எல்ஸ் வந்து சில நேரத்தில் என்ன ஆகும், ஜல்லி பட்டு தனியாக போய் விழுந்துடும், ஸ்லரி வந்து ஒரு பக்கம் அது ஸ்லம்ப் லூஸ் ஆகிறதுனால என்ன ஆகும், ஒரு பக்கம் அது மட்டும் தள்ளிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து செக்ரிகேஷனில் இருக்குது. ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த கான்கிரீட் நமக்கு எது டிசைன் பண்ணோமோ அந்த வேலை அங்கே நடக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த குவாலிட்டி அங்கே கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மிக்ஸு அந்த இடத்துல கிடைக்காது. ஸோ இப்படி இல்லாமல் போகிற பட்சத்தில் நம்ம எதுக்கு அந்த கான்கிரீட் வந்து மேட் பண்ணமோ, எதுக்கு அந்த கான்கிரீட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணமோ, அதோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகாது. ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து செக்ரிகேஷன். ஓகேங்களா? ஸோ செக்ரிகேஷனுக்கு ஒரு இமேஜ் டீடைல் நான் இப்போ தரேன். இந்த வீடியோவில் பார்த்தேன், இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜல்லிலாம் ஒரு இடத்துல இருக்கும், ஸ்லரிலாம் வந்து அந்த ஓரத்தில் இருக்கும். ஸோ ஜல்லி அந்த கொட்டின இடத்துல அதிலே இருக்கும், ஸ்லரிலாம் ஓரத்தில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கோசம் அந்த கான்கிரீட் என்னும் போது இதெல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கும்போது வர்றது தான் வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான கான்கிரீட். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கான்கிரீட்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் அந்த போர் பண்ணுறீங்களா, ஒன்ஸ் அந்த ஷட்டரிங்லாம் பிரித்ததுக்கப்புறம் ஒரு காலத்துக்குள்ளேயோ பீம்குள்ளேயோ ஸ்லாப்குள்ளேயோ நீங்கள் போடும்போது அந்த ஸ்ட்ரக்சரை பிரிக்கும் போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அது எப்படி இருக்குன்ற இப்போ இமேஜ் காட்டுறேன். ஸோ இந்த இமேஜில் கீழே பார்த்தீங்கன்னா வெயிட்டான பார்ட்டிகளான அந்த ஜல்லி எல்லாமே கீழே போயிருக்கும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஸ் வெயிட்டான பார்ட்டிகள் வந்து மேலே அந்த ஸ்லரி பார்ட்டிகள் மேலே இருக்கும். ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடும், இந்த கீழே கோசர்கேட் அந்த 20 mm இருக்கு இல்லையா, ஸோ அது வழியாக தண்ணிலாம் வந்து உள்ளே சீப்பேஜ் ஆகி உள்ளே போக நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் அப்படி போகிற பட்சத்தில் அந்த கம்பிகளுக்கு கரோஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பிக்கும் அந்த கான்கிரீட்டுக்கும் உள்ள பாண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து செக்ரிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் செக்ரிகேஷன்னா என்னன்றதை தான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது நான் டீட்டெயிலாக கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அண்ட் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் நிறைய எக்ஸ்போர்ட்ஸை நம்ம சேனலில் லிங்க்இன் பண்ணுறோம். ஸோ அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.